பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 19. நான் விரும்பும் நன்மையை செய்வது இல்லை, விரும்பாத தீமையே செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. அதிகாலையிலே நீர் எங்களை எழுப்பி ஆண்டவரே உமது திருமுகத்தை பார்த்து உமது பாதடியில் இருந்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்திற்காகவும் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விடாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு கடந்து வருகின்றீர். ஆனால் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய பழக்கங்களும் உமை நோக்கி நாங்கள் வராதபடி ஒரு தடையாய் இருக்கின்றன. இந்த நாளிலே தகப்பனே உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பிடுவீராக. வாக்களித்த ஆவியானவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் கனிகளில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றி பரிசுத்த ஆவியின் கனிகளினால் நிரப்பிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி அற்றவர்களாய் இருந்திருக்கின்றோம். பெற்றவர்கள் அனைத்தும் அதை புதைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், அதை பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவின் வரங்களை பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் அதை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததும்படி நீர் எங்களை வழி நடத்திடுவீராக. அநேக முறை நாங்கள் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் ஆண்டவரே வேகம் வேகமாக நாங்கள் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே அந்த காரியங்களை செய்யும் பொழுது கூட நாங்கள் தோல்வியை தான் சந்தித்து இருக்கின்றோம். அந்த காரியங்களை செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய மனதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆனால் நாங்கள் விரும்பாத தீமை எங்களை ஆட்கொண்டு விடுகின்றது. நன்மையை செய்ய செல்லக்கூடிய வேளையிலே தீமையான காரியங்களை எங்களை ஆண்டவரே கட்டி பிடித்து எங்களை ஒரு மனிதனை போல வாழாவிடாமல் எங்களை ஒரு வேடனினுடைய கூடில் அகப்பட்ட ஒரு பறவையைப் போல் எங்களை வாழ வைக்கின்றது. இந்த நாளிலே தகப்பனே உம்மை சொந்தமாக்கி கொள்ள எங்களுடைய படிப்பு அறிவு பட்டங்கள் செல்வங்கள் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறோம் சுவாமி. பிலிப்பியர் 3:8 சொன்னதுபடி கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று பவுலடியார் சொன்னாரே. ஆம் தகப்பனே, எவ்வளவோ பெரிய ஞானியாக இருந்த பொழுதும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவை குறித்து என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று விசுவாச அறிக்கையிட்டது போல் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது நீர், படிப்பை கொடுத்தது நீர், ஆண்டவரே வேலைவாய்ப்பை கொடுத்தது நீர், அறிவாற்றலை கொடுத்தவர் நீர், மெய் ஞானத்தை கொடுத்தவர் நீர், இந்த உலகத்தில் வாழ உயிர் மூச்சை கொடுத்தவர் நீர். எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் உம்மை சொந்தமாக்கிக் கொள்ள நாங்கள் குப்பையாக கருதுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு நொடி பொழுதில் இந்த உலகம் மாய்ந்து போகும், எவ்வாறு புகை மாய்ந்து போகிறதோ அதே போல். ஆனாலும் தகப்பனே இந்நாள் வரை நீரே எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கின்றீர். எந்த ஒரு தீமையான காரியங்கள் எங்களை தொட்டுவிடாதபடி ஆண்டவரே எங்களை சுற்றிலும் கற்பாறையாய் இருக்கின்றீர், அடைக்கலமாய் இருக்கின்றீர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் நீர் எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆனாலும் நாங்கள் அந்த பாதுகாப்பில் இருந்து தப்பி ஓடி உலகத்திற்கு பின்பாக சென்று பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் தன்னை ஞானி அறிவாற்றல் படைத்தவன், நான் என்னுடைய திறமையினால் வேலை கிடைத்து இருக்கின்றது, என்னுடைய பிள்ளையை லட்சக்கணக்காக சம்பாதிக்கின்றான், என்னுடைய மகள் சம்பாதிக்கின்றார், நான் இந்த உயர்ந்த பதவியில் இருப்பது என்னுடைய திறமை என்று சொல்லி ஆண்டவரை தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், இந்த பதவியில் இருப்பது என்னுடைய உழைப்பு நாள் என்று சொல்லி இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவை எல்லாம் நீர் அவர்களுக்கு கொடுத்ததும் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் நேர்மையோடும் உத்தமத்தோடும் பயன்படுத்தக்கூடிய பலத்தை அவர்கள் உம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வார்களாக. உம்மை அறிந்தவர்களாய் உம்மை தேடி வருவார்கள்
பிள்ளைகளார்கள் ஆகியும் எப்படிப்பட்ட மனிதர்களாலும் இருக்கலாம், அனைவரும் உமது திரு சமூகத்தில் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனை பனி பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வெயில் பிரதேசங்களிலும் தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழிய பிள்ளைகள் உண்டு, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அருள் சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு, குருக்கள் உண்டு, ஆயர்கள் உண்டு, அவர்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்து தொடர்ந்து வெற்றியோடு உமது பணியை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர் படித்த படிப்பும் அறிவும் நீர் கொடுத்தது என்பதை அறிந்து ஆண்டவரே தற்பெருமை கொண்டு விடாதபடி, தனக்கு கீழே உள்ள அருட் சகோதர சகோதரிகளையும் குருக்களையும் ஒடுக்கி விடாதபடி இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். அதே போல் தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே விமான படைகளிலும் கப்பல் படைகளிலும் ரோந்து படை பணிகளிலும் ஆண்டவரே மலை பகுதிகளிலும் நாட்டு பாதுகாப்புக்காக பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்கள் எல்லோரும் குளிரையும் பனியையும் வெயிலையும் தாங்கிக் கொண்டு நாட்டை பாதுகாப்பதற்காக இரவும் பகலும் விழித்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைந்தும் ஆண்டவரே விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் உமது நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே உமை நோக்கி ஜெபித்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றதே லூக்கா நற்செய்தி 12:15 இறை வார்த்தை, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாக இருங்கள், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்கின்ற உமது வார்த்தையின்படி எனக்கு பொருள் வேண்டும், பணம் வேண்டும், செல்வம் வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களையும் நீர் உமது விருப்பத்திற்கேற்க மாற்றிடும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே அநேக படை பலன்களையும் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், வீரர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ராணுவ அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் பிரசிடண்டுகளுக்கும் ஆண்டவரே ஞானத்தின் ஆவியை கொடுத்து எங்கும் போர் சூழ்நிலை வந்துவிடாதபடி ஆண்டவரே அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளாய் அவர்களை மாற்றி ஒவ்வொரு நாடும் இருக்கும்படியாக நீர் செய்திடும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஏனென்றால் இந்த உலகத்தை நீர் படைத்த பொழுது எல்லாவற்றையும் பார்த்து அழகாக இருக்கிறது, நன்றாக இருக்கின்றது என்று நீர் அறிக்கையிட்டீரே அப்பா. அப்படிப்பட்ட உலகத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறவர்களை நீர் ஒரு நாளும் சும்மா விடுவது இல்லை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே இவை எல்லாம் உம்முடைய இயக்கமாய் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இவர்கள் ஒவ்வொரு இறை பற்றையும் கொடுத்திடுவீராக. ஆண்டவரே இவ்வாறு பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னுடைய கைகளை இழந்து, கால்களை இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து வாழக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அனைவரையும் நீர் தொடுவீராக. தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியுமா? தன்னுடைய மனைவியை பார்க்க முடியுமா? என்னுடைய தாய் தந்தையரை போய் நான் பார்க்க முடியுமா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நான் இருக்கின்றேன், என் மகனே என் மகளே என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றேன் அப்பா. என்னோடு இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரே ராணுவ அதிகாரிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு, அந்த குடும்பங்களில் இருந்து கடந்து சென்று பணி செய்தவர்கள் உண்டு, பணி செய்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிறவர்கள் உண்டு. எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரோடும் கூட இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்களுடைய ஜபங்களை கேட்டு நீர் பதில் இந்த நேரத்தில் தந்திருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.